என்ன மேடம், உங்களை யாருக்குமே தெரியல. தொடர்ந்து கடுப்பேற்றிய பையனி கனிமொழி கொடுத்த ரியாக்ஷன், வைரல் ஆகும் வீடியோ. கோவை மாவட்டம் வடபள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ஷர்மிளா. 24 வயதான இவர் டிப்ளமோ மருத்தாளர் படிப்பை முடித்துள்ளார். இவரது தந்தை மகேஷ் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆட்டோவை ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய தந்தை ஒரு டிரைவர் என்பதால் ஷர்மிளாவுக்கு சிறு வயது முதலே வாகனங்கள் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் இருந்துள்ளது. அதன் நீட்சியாக பேருந்து ஓட்டுநர் ஆக வேண்டும் என்பதை தன்னுடைய கனவாகவும் கொண்டுள்ளார். இந்த நிலையில் ஆண்கள் மட்டுமே அதிகம் இருக்கும் கனரக வாகன ஓட்டுநர் பணியில் தனக்கென முத்திரையை பதிக்க நினைத்த ஷர்மிளா முறையான பயிற்சி பெற்று ஓட்டுநர் உரிமமும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் ஓட்டுநர் பயிற்சி முடித்ததும் அரசு வேலைக்காக காத்திருக்காமல் விவி டிரான்ஸ்போர்ட் என்ற தனியார் நிறுவனம் அளித்த வாய்ப்பை பயன்படுத்தி பேருந்து ஓட்டுநராக களம் இறங்கிவிட்டார் ஷர்மிளா. வழித்தடம் எண் 20A கோவை காந்திபுரம் முதல் சோமனூர் வரையிலாக இயக்கப்படும் பேருந்தை இவர் ஓட்டி வந்துள்ளார். மேலும் தமிழகத்தின் முதல் பெண் ஓட்டுநரான ஷர்மிளாவுக்கு நேரடியாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்பட ஏராளமானோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இவரை பற்றிய செய்திகள் வைரலாகி வந்த நிலையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் ஷர்மிளாவிற்கு பேருந்து சர்ப்ரைஸாக பயணம் செய்து அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஷர்மிளாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டியிருந்தார். அப்போது கோவைக்கு வரும்போது கண்டிப்பாக தாம் ஓட்டும் பேருந்தில் பயணம் செய்ய வர வேண்டும் என கனிமொழிக்கு ஷர்மிளா அழைப்பு விடுத்திருக்கிறார். அதன் பேரில் தற்போது கோவைக்கு வந்த கனிமொழி பெண் ஓட்டுநர் ஷர்மிளாவை சந்தித்தார். பேருந்தின் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்ட கனிமொழி டிரைவர் ஷர்மிளாவுடன் பேசிக்கொண்டு வந்தார். சைட் மிரர் மறைக்கிறதா என கனிமொழி கேட்டார். அதற்கு ஷர்மிளாவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் என பதிலளித்தார். அப்போது அருகில் இருந்த பெண்களும் கனிமொழியுடன் இயல்பாக பேசிக்கொண்டே வந்தனர். அதில் அவரிடம் இருந்து இரண்டாவதாக அமர்ந்திருந்த பெண் ஒருவர் கனிமொழியிடம் நடந்து கொண்ட விதம் அங்கிருந்த திமுக மகளிர் அணி நிர்வாகிகளையே எரிச்சலில் தள்ளி உள்ளது. அந்த பெண்மணி கனிமொழி வந்ததும் அவரிடம் வணக்கம் மேடம் என கை கொடுத்து அறிமுகம் ஆகி கொள்கிறார். பின்னர் அவர் டிக்கெட் எடுக்க பர்ஸை திறக்கும் போது கனிமொழி, ஏன் டிக்கெட் பெண்களுக்கு என கேட்கிறார். மேடம், இது பிரைவேட் பஸ் என பதில் வரவே அந்த இடம் கலகலப்பாகிறது. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன் என கனிமொழியும் பதில் தருகிறார். உடனடியாக அந்த பெண், நீங்க ஒரு ஆர்டர் போட்டா எல்லாருக்கும் பிரைவேட் பஸ்லயும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருவாங்க என கூறுகிறார். இதை கேட்டு ஷாக்கான கனிமொழி, இன்னைக்கு ஒரு நாள் வேணும்னா நான் உங்க எல்லாருக்கும் டிக்கெட் எடுக்கிறேன் என புன்னகையுடன் பதில் அளிக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு வீட்டில் இருக்கும் யாருக்கோ வீடியோ கால் செய்து கனிமொழியை காட்டுகிறார். அவர்களுக்கு கனிமொழியை சரியாக அடையாளம் தெரியவில்லை. உடனடியாக கனிமொழியிடம் வந்து, என்ன மேடம், உங்களை யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க என கிண்டல் துணியில் கேட்க, அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் சிரிப்பு ஒன்றையே பதிலாக சொல்கிறார் கனிமொழி. இதையடுத்து வேலைக்கு சேர்ந்து 4 நாட்களே ஆன பெண் கண்டக்டர் அன்னத்தாயி என்பவர் டிக்கெட் டிக்கெட் என கேட்டுக்கொண்டே வந்தார். கனிமொழியை பார்த்ததும், வணக்கம் மேடம், நான் கண்டக்டர், உங்களுக்கு டிக்கெட் எடுக்கணுமா இல்லையா என அதிகார துணியில் கேட்டார். அதற்கு புன்னகையுடன், இதோ இதோ, தனது பிஏவை கைகாட்டி டிக்கெட் எடுக்குமாறு கூறினார். அதற்குள் கண்டக்டர் அன்னத்தாயி கனிமொழியுடன் வந்திருந்தவர்களையும் பார்த்து, டிக்கெட் எடுங்க, டிக்கெட் எடுங்க என திரும்பி திரும்பி கேட்டுக்கொண்டே இருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த டிரைவர் ஷர்மிளா தனது அப்பாவை எல்லோருக்கும் டிக்கெட் எடுக்கும்படி கூறியிருக்கிறார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் கனிமொழி தனது பிஏவை விட்டே டிக்கெட் எடுத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டதாக கூறுகிறார். பின்னர் அதே பேருந்தில் காந்திபுரம் பகுதியில் இருந்து பீளமேடு வரை பயணம் செய்து ஷர்மிளாவை கட்டி அணைத்து வாழ்த்து கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். கண்டக்டரின் இந்த செயலால் வருத்தமடைந்த ஷர்மிளா தனது பேருந்தை காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திவிட்டு இச்சம்பவம் குறித்து உரிமையாளரிடம் புகார் அளித்துள்ளார். அப்போது நடந்த வாக்குவாதத்தில் ஷர்மிளா பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
இதையடுத்து ஷர்மிளாவை தொடர்பு கொண்ட கனிமொழி மாற்று வேலை வாங்கி தருவதாகவும் தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். இந்நிலையில் பேருந்தில் கனிமொழியிடம் டிக்கெட் கேட்டு நச்சரிக்கும் பெண் மற்றும் அருகில் உட்கார்ந்து கொண்டு அவமதிக்கும் நோக்கில் பேசிய பெண் ஆகியோரின் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.